வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இது நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெண்டு நாளாக ரொம்ப பிஸி, சடனாக நம்ம தத்துவ பேச்சு ஒரு ரெக்கார்டிங் பண்ணலை அப்படிங்கிறத என் டீம் சொன்னாங்க. ஸோ இதை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து நான் பேசணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு என்னை எல்லோரும் எங்கே பார்த்தாலும் என்னை கேட்குறது, பணம் எப்படி பண்ணுறது, பணம் எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை பற்றியே கேட்குறீங்க. பட் வாழ்க்கையில் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பணம் எல்லாத்தையும் கொடுத்துடாது, பணம் இல்லாமையும் இருக்கக்கூடாது, பணம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் ப்ராப்ளம், தட் இஸ் கரெக்ட் லெவலில் இருக்கணும். ரொம்ப பணம் அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா கூட விஷம், ஏன்னா நம்ம அதை எப்படியாவது பாதுகாக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி அது பாதுகாக்கிறதே நம்ம வாழ்க்கை போயிடும். அது போயிடக்கூடாதுங்கிற பயத்திலேயே நம்ம இருப்போம். பணங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரீடம் கொடுக்கும். ஃப்ரீடம் கொடுக்கும்னா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண விடும், எதை பண்ண வேண்டான்னு நினைக்கிறோமோ அதை பண்ண விடாது. இப்போ நிறைய பேர் ஐடியில் வேலை செய்கிறாங்க, சின்ன வயசுலேயே ஐடியில் எப்படியா பூரணம் போட்டு அவங்களோட கோலாக இருந்திருக்கும், கட்டப்பட்டு ஐடியில் பூந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஐடி போர் அடிக்கிறது, கசக்கறம், புழியலாம், இதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட்டு வெள்ள வரத்துக்கு என்ன சார் வழியும்பாங்க. இதில் வந்து முதல் நாள்லேருந்து பணத்தை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக பணம் சேர்த்துருவீங்க, நீங்கள் ஐடியை விட்டு வேண்டாம் டாட்டான்னு சொல்லிட்டு வெளில வர முடியும். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்ய ஃப்ரீடம் கொடுக்கும், எது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அதை செய்ய கொடுக்கும். அப்போது ஜூபின் மேத்தான்னு ஒரு பெரிய கம்போசர், 90 வயசானது, இன்னும் கண்டக்ட் பண்ணுறார் மியூசிக்கை. அவர் இந்தியன் பான், இஸ்ரேலியவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல நான் இந்த வயசில் எப்படி வேலை செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் இன்னும் வேலையெல்லாம் செய்யறதில்ல, கம்போசர்ஸை கண்டக்ட் பண்ணுறது எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய். இந்த ஜாயை நான் விளையாடுறதுக்கு பண்ணுறேன், ஐ எம் ஹேவிங் ஃபன் அண்ட் பீப்புள் ஆர் வில்லிங் டு பே ஃபார் இட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் நீங்கள் பண்ணுற வேலையை பண்ணிட்டு சந்தோஷத்தை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வேலை பணமும் வயலில் கிடச்சா நல்லா இருக்கும். அப்போது நம்ம வேலை செய்கிறோங்கிற ப்ரெஷரே நம்மளுக்கு இருக்காது. இப்போ டெண்டுல்கருக்கு 25 அவர் பேட்டிங் ஆடினார், அது ஒரு பெரிய சந்தோஷம், அதுக்காக தான் அவர் வாழ்க்கையாக வாழ்ந்தார். ஆனால் சைட்டில் பணம் வந்தது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அவர் பணத்துக்காக கிரிக்கெட் ஆடிக்கிட்டார்னா டெஃபினட்டாக அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்க முடியாது. அது மாதிரி தான் ஆனந்த் நியர்லி 12 50 வரைக்கும் காம்படிட்டிவாக செஸ் விளையாடினார். அந்த செஸ் விளையாடுறதுங்கிறது அவருக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு, பட் அதுதான் அவருக்கு பேஷன், அவருக்கு பிடிச்ச வேலை, அதனால் அவர் செஸ் விளையாடினார். டெண்டுல்கர் அளவு பணம் வந்தது காட்டாலும் வாழ்வுக்கு போகிற அளவுக்கு அவருக்கு பணம் சேர்ந்துருக்கும். அவர் என்றைக்குமே, நான் வேறு ஏதாவது ஸ்போர்ட் போகிறேன், வேறு ஏதாவது தொழில் போகிறேன், செஸ்ஸில் எனக்கு பணம் கிடைக்கலன்னு செஸ்ஸை நிறுத்திடல. அவர் பாட்டுக்கு கடைசி வரைக்கும் செஸ் ஆடினார். ரிட்டையர் ஆன அப்புறம் கூட செஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கார். இன்றைக்கி ஃபிடேயோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். டெஃபினட்டாக வேறு ஏதாவது ஸ்போர்ட் அவர் சூஸ் பண்ணியிருந்தார்னா டெஃபினட்டாக பணம் சம்பாதிச்சிருப்பார், இன்னும் பெரிய ஆளாக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், செஸ் மாதிரி டிசிஷன் மேக்கிங் ஸ்போர்ட் வந்து போக்கர். அவர் போக்கர் ஆடினாலும் டெஃபினட்டாக வேர்ல்ட் சாம்பியன் ஆகிருப்பார். ஆனால் அவர் அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணியிருப்பாராங்கிறதுல எனக்கு பெரிய சந்தேகம். அதனால் நம்மளுக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்யறதே நம்மளுக்கு வாழ்க்கை. கண்ணதாசனுக்கு பாட்டு எதை பிடிக்கும், அவருக்கு சினிமாங்கிற மீடியம் கிடச்சதுனால அவரால் பணம் சம்பாதிக்க முடிஞ்சுது. பாரதிக்கும் பாட்டு எதை பிடிக்கும், கண்ணதாசனோட பெரிய பாயிண்ட். ஆனால் பாரதி காலத்தில் அவ்வளோ சினிமா கிடையாது, பாட்டை வச்சு சம்பாதிக்க முடியாது. பசி பட்னின்னு தான் பாரதி இறந்தார். அவரோட புஸ்தகத்தை யாரும் வாங்கி படிக்கலை. அவர் இறந்தப்புறம்தான் பாரதி ஒரு பெரிய மகாகவி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினாங்க. அதனால் பாரதிக்கு ஒன்றுமே குறைஞ்ச போல. அவர் இருந்த வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு அவங்க வீட்டில் கட்டங்கிறது தெரியாமல் அவர் இறந்தார். நம்ம சொசைட்டி வந்து பாரதி, ஆனந்த், கண்ணதாசன் இது மாதிரி ஆளுங்களை நான் மதிக்கிறதே கிடையாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ரீசண்டாக நான் இப்போ கோயம்புத்தூரில் வந்திருந்தேன். இதையும் நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணேன்.
என்னோட என் ஃப்ரெண்டு சுஜித்னு வந்தான். சுஜித் நான் லிங்க்டின்ல ரீசெண்டாக எழுதினேன், இன்னைக்கு மாடர்ன் டே காமராஜ்னு சொல்றதுல சுஜித் தப்பே கிடையாது. சுஜித் வந்து ஒரு இன்ஃபோசிஸ்ல ஒரு ஹெச்ஆர் ஆஃபீஸர், ஒரு 10 வருஷம் இருக்கும் எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கேரியர் கைடன்ஸை பற்றி பேசுறதுக்கு 12ஆம் கிளாஸ் பசங்களோடத்து ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கு போயிருந்தோம். ஒரு ஊருக்கு ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணு வந்து +2ல 1200க்கு 1170 மார்க் வாங்கியிருந்தது. அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு குடிகாரர், அம்மா கிடையாது. நான் என்ன படிப்பு படித்தா எனக்கு நல்லா வேலை கிடைக்கும்னா அப்படின்னு கேட்க வந்தது. ஃபீஸ் எப்படிம்மா கட்டுவேன்னு கேட்டோன்னா, 4 வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி படிச்சிருவேன், நீங்கள் எந்த கோர்ஸ் மட்டும் படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் இவ்வளோ நல்ல வாழ்க்கையில் இருக்கோமே, நம்ம இவ்வளோ சந்தோஷப்படுறோமே அப்படின்ட்டு சுஜித்துக்கு ஒரு மனசாட்சி உறுத்தி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு ஃப்ரீ சீட் வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த ஓனர்கிட்ட பேசினார். அவர் 20 சீட் எடுத்துக்கங்க தம்பி, இது மாதிரி 20 பசங்களை படிக்க வைன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு கேள்வி கேட்டதுனால சுஜித் போய் அங்கே கேட்க மாத்திரம் ஃபவுண்டேஷனுங்கிறது ஆரம்பிச்சது. இந்த வருஷம் மட்டும் 1350 ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு சுஜித். தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூல்ஸில் 1 வருஷத்துக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்ளீட்டாக ப்ளேஸ் பண்ணுறது சுஜித்தோட வேலை. அவங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் 35,000 ரூபா நெட்டாக கையில் சம்பளம் வரணும்னு அவங்கள ட்ரெயின் பண்ணுறாரு அவர். இந்த வருஷம் எங்களுக்கு பேட் இயர் சார், 100ல 80 பேருக்கு தான் 40,000 ரூபா சம்பளம் கிடச்சிது, மீதி 25 பேர் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. பிள்ளையர் எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளோ பெரிய மனுஷனை நான் கட்டி பிடிச்சி பேசிட்டு ஏர்போர்ட் வாசலால் வெளில இறங்கி போகிறேன், என்ன மாதிரி ஒரு தருதலைக்கு 10 பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிற்கிறான், சுஜித்தை யாருமே திரும்பி பார்க்கல, அவன் இறங்கி காரில் போயிட்டான். ஆக்சுவலி சொசைட்டிக்கு என்ன மாதிரி ஆட்களோட சுஜித் மாதிரி ஆட்கள் தான் தேவை. நான் வேணால் இன்றைக்கி அரட்டை அடித்து உங்கள் வாழ்க்கையை மாத்திரேன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் சுஜித் வந்து 1 வருஷத்துக்கு 1000 பேரை படிக்க வச்சு 1000 குடும்பங்களோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டான். சுஜித் மாதிரி ஒருத்தன் 3 தலைமுறைக்கு முன்னாடி பண்ணியிருக்கலன்னா அந்த குண்டமாக விட்டுருக்காது. அதனால் டெண்டுல்கர் மாதிரி இருக்கிற ஃபால்ஸ் கேர்ள்ஸை விட்டுட்டு நிஜம் ஹீரோஸை மதிக்க கற்றுக்கங்க, பணம் அதாக வரும். நன்றி, வணக்கம். அடுத்த இவெண்ட் எங்கே போடலாங்கும் போது, ரொம்ப நாள் என்னோட ஆசை நான் வளர்ந்த ஊருக்கு திரும்பி போகணும்னு. 1977-97 வருஷத்துக்கு வரைக்கும் நான், என் சிஸ்டர், என் பிரதர் முக்காவாசி நாட்கள் இருந்தது டமாம் சவுதி அரேபியாவில். டமாம் சவுதி அரேபியாவுக்கு திரும்பி நாங்கள் போகல, எங்கள் அப்பா திரும்பி வந்தப்புறம். அதனால் இந்த இவெண்ட்டை டமாமில் பண்ணலான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். சவுதியில் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி டமாம், ஜுபேல், அல்கோபரில் இருக்கிறவங்களும் பஹ்ரைனில் இருக்கிறவங்களும் நிச்சயமாக நீங்கள் இந்த இவெண்ட்டை அட்டன் பண்ணணும். நான் திரும்பி என் வீட்டுக்கு திரும்பி வரேன், செகண்ட் ஹோமுக்கு போகிறேன், எல்லாரும் வாங்க. மீட்டிங் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற லிங்க்கில் அமுக்குங்க, டீட்டெயில்ஸ் வரும். எங்கள் டீமோட கான்டாக்ட் பண்ணுங்கள், டமாமில் உங்களை சந்திக்கிறேன். டமாம் வரப்போகிற டேட் வந்து March 10, 2023. கோபர், ஜுபேல், பஹ்ரைனில் இருக்கிறவங்க இந்த இவெண்ட்டுக்கு வாங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.